வணக்கம் மக்களே, பிக் பாஸோட மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சோ பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஒரு ரோட் ட்ரிப் போக போறாங்க. சோ அந்த ஒரு கண்டஸ்டன்ட்ஸ் வந்து மூணு பேரை சூஸ் பண்ண, அந்த வீட்டில் இருக்க மூணு பேரை சூஸ் பண்ணிட்டு எங்க நீங்க ரோட் ட்ரிப் கூப்பிட்டு போவீங்க, எதனால அப்படின்றத சொல்லணும், எந்த ஏரியான்றத சொல்லணும், ரோட் ட்ரிப் யாரை கூப்பிட்டு போவீங்கன்றதுதான் சொல்லணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எப்பவும் போல அர்ச்சனா தான் அதை படிக்கிறது, அவங்களே ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுவாங்க. நான் வந்து ஒரு கேர்ள்ஸ் ட்ரிப் போனோம், இது வரைக்கும் கேர்ள்ஸ் ட்ரிப் நான் எதுவுமே அவ்வளோ அந்த அளவுக்கு போனதில்ல. ஸோ என் கூட வந்து கேர்ள்ஸ் ட்ரிப் கூட்டு போனோம்னு நினைக்கிறேன், மாயா பூர்ணிமாவை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு போயிருவேன். அப்படியே கூட தினேஷ் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னவன் அது ஒரு ப்ரூட்டல் அட்டாக் மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் அந்த இடத்துல எல்லாம் என்னது தினேஷா அப்படின்ற மாதிரி சொல்லி, இல்ல தினேஷ் ப்ரோ தேவை, அதுக்கேமா கேர்ள்ஸ் ட்ரிப் நீ சொன்ன, இதுவே இடிக்குதேமா லாஜிக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இல்ல தினேஷ் ப்ரோ வந்து அங்க ஃபன்னியா ஜாலியா இருக்கும், எல்லாத்தையும் ஆர்கனைசனா வச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி தினேஷ் ப்ரோ கூட்டு போனோம்னு சொல்லிட்டு, ட்ரிப் எங்கன்னு பாத்தீங்கன்னா மணாலி, குளு மணாலின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, நமக்கு அந்த சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சுங்க. நான் போகும்போது அந்த மிஸ் பண்ணிட்டேன், அந்த குளு மணாலி டைம் நம்ம போனப்ப சீசன் இல்லாம போயிடுச்சு, அந்த ஒரு ரீசன் சொல்லியிருந்தாங்க. அடுத்து விசித்ரா மேடம், அவங்களோட ரோட் ட்ரிப்பை பொறுத்த வரையும் அவங்களுக்கு இந்த ரோட் ட்ரிப் தான் பிடிக்குமா, எப்படி போனாலும் ரோட் ட்ரிப் தான், டெஸ்டினேஷன்லாம் பிளானே பண்ண மாட்டோங்க, கார் எடுத்தோமா போனோமா எங்கே கிடைக்கிறோமோ அங்கே சாப்பிட்றோம், கையை இந்த கை இது கையேந்தி பவன் அந்த மாதிரி இடத்துல நான் கூட நிறுத்துவேன், அதெல்லாம் சாப்பிடணும், எங்க தங்கணுமோ தங்கணும், எங்க கிளம்பணும் நைட் கிளம்பணும் நைட் கிளம்பணும், இல்ல மிட் நைட்ல கிளம்பினா மிட் நைட் கிளம்பணும், அந்த மாதிரி எங்கெங்க பிளேசஸ் இருக்குமோ அங்கங்க ஸ்டே பண்றோம், ஸ்டே பண்றோம்னா ஸ்டே பண்றோம், கிளம்பினா கிளம்பணும், அந்த மாதிரி ட்ரிப்பே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வரணும்னா நான் மூணு பேர் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, மாயா பூர்ணிமா விஜய் இவங்க மூணு பேரை கூப்பிட்டு போனோம். ஸோ அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும், ஃபுட்டு கிட்டு எல்லாம் சரியில்லைலாம் சொல்லக்கூடாது, இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி வரணும்ன்றது தான் விசித்ராவோட பிளான். அடுத்து விஷ்ணு, நான் பாய்ஸ் டீம் தான் கூட்டு போவேன், மணி தினேஷ் அண்ட் விஜய். ஸோ நம்ம எப்படி போவோம் தெரியல, அப்படியே ஊட்டியிலேருந்து அப்படியே மைசூரு, மைசூர்லேருந்து பெங்களூர், இப்படியே பிளான் பண்ணாமல் ஒரு ட்ரிப்பு போட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்தது மாயா, மாயா வந்து என்ன சொல்றாங்கன்னா மிடில் கிளாஸ் மாயாங்க, அது ஹேஷ்டாக் முக்கியம், ஏன்னா மிடில் கிளாஸ் மாயாவோட பிளான் எல்லாமே இன்டர்நேஷனலாக இருக்கும், இவங்க எல்லாருமே வந்து இதுக்குள்ளே இருந்தது, அங்கே மிடில் கிளாஸ் மாயாவோட பிளான் மட்டும் இன்டர்நேஷனல். அவங்க வந்து பாரிஸ்லேருந்து சவுத் பாரிஸ் போகணுமா, நார்த் பாரிஸ்லேருந்து சவுத் பாரிஸ் போகிற ஏரியா வந்து அப்படியே மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குமா, அந்த ரோட் ட்ராவல் வேற லெவலாக இருக்கும், அந்த ஃபீலை வந்து மற்றவங்களுக்கு காட்டணும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து யார் யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாயா பூர்ணிமா விசித்ரா மேம் கூப்பிட்டு அந்த பாரிஸ் ட்ரிப்பு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, வேற லெவல் கூட அப்படியே விஜய் சேர்த்துப்பாங்க, இதுதான் அவங்களோட ட்ரிப்பு, வேற லெவலாக இருக்குல்ல, மிடில் கிளாஸ் மாயாவோட ட்ரிப் வந்து ஃபாரின் ட்ரிப்பு தான், யோசிச்சுங்க. அடுத்து மணி, நான் வந்து எப்படின்னா ஒவ்வொரு கேங்கிலும் ஒரு சில கேட்டகரி இருப்பாங்களே, புலம்பல்றதுக்குன்னு ஒரு ஆள் வந்து புலம்பல் விஷ்ணு, அதே மாதிரி பிளான் பண்றதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்களே அது பிளானிங் விஜய், அப்புறம் ஆர்வக்கோளாறுனு இருப்பாங்களா, அந்த ஆர்வக்கோளாறு வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா தினேஷ், அது கூட வந்து கூல் சுரேஷ் அண்ட் ரவினா, அந்த ரவினாவை தூக்கி டிக்கில போட்டு அப்படியே சம்மந்தமே இல்லாம வேற வேற ரூட்ல போயிட்டு ஒரு ட்ரிப்பை போலாம் அப்படின்றது மணிச்சந்திர சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் விஜய், விஜயை பொறுத்தவரையும் என்னன்னா இந்த ட்ரிப்பு பொறுத்தவரையும் கார் நல்ல கார் யார் வச்சிருக்காங்களோ அவங்கள தாங்க ட்ரிப்பு கூட்டு போனோம், காரே இல்லைன்னா எப்படிங்க ட்ரிப்பு போக முடியும், கார் இருந்தாதான் ட்ரிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மணாலியில, ஓல்டு மணாலி அப்படின்ற மாதிரி மணாலா அப்படின்ற ஒரு இடம் இருக்கான், அதுல வந்து ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான், ஸோ அது செம்ம கஷ்டமா இருக்குமா மலை மேலே ஏறுறது, ஸோ அந்த ரூட் எடுத்துட்டு போய் உங்க பல பேருக்கு காட்டணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுல யார் யார் டீம்னு பாத்தீங்கன்னா தினேஷ், விஷ்ணு, மணி. ஸோ பட் இவங்க மூணு பேர் ஓகே, பட் வாண்டடாக ஒருத்தர் கூப்பிட்டு போய் டார்ச்சர் பண்ணி அவங்க வெறுப்பேத்தி மூச்செல்லாம் வாங்க விடணும்னா நான் பூர்ணிமாவை கூப்பிட்டு போய் அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவேன், ஏன் அந்த கொலவரின்னு தெரியல அவருக்கு, பூர்ணிமா எடுத்துட்டு போய் இதை பண்ண போறேன்றத சொன்னார். அடுத்து பூர்ணிமா, நான் வந்து எல்லா கேர்ள்ஸும் என்ன கூட்டு போறீங்கன்னுட்டீங்க, அதனால நான் கேர்ள்ஸ் ட்ரிப்பு போக போறதுல, இங்கே நான் பாய்ஸ் கூட ட்ரிப்பு போறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தினேஷ், மணி, விஷ்ணு அப்படியே ஒரு ஜீப் எடுத்து இந்த மூணு பேர் அள்ளி போட்டுட்டு அப்படியே ஒரு டிரைவ் பண்ணிட்டு போகணும், ஃபாரஸ்ட் ட்ரிப்பு போனால் ரொம்ப அட்வான்ச்சரியஸா த்ரில்லிங்காக இருக்கிற ட்ரிப்புக்கு கூட்டு போகணும், அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு, ஸோ அதுக்கு இவங்க மூணு பேர் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி மூணு பேர் ட்ரிப்பை பற்றி சொல்லிட்டாங்க. அடுத்தது தினேஷ் வந்து எங்க ட்ரிப்புனா ரோட் ட்ரிப்னா கார்லலாம் போகக்கூடாதுங்க, பைக்கில் தான் அங்கே ரோட் ட்ரிப் போனோம், அப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாகவும் சூப்பராக இருக்கும், நீங்கள் எங்கே கார் ட்ரிப்லாம் அதெல்லாம் நாட் அவாய்டட், ஒன்லி நாட் நீடட், ஒன்லி வந்து பைக் ட்ரிப் தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுதான் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பைக் நல்லா ஓட்டுறவங்க ஃபிசிக்கலாக ஸ்ட்ரென்த் இருக்கும், சாம்பியன் மாயா எனக்கு தேவை அப்படின்றதையும் விஜய், விஷ்ணு, மணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும், இந்த நாலு பேர் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. குறிப்பாக வந்து பைக் ட்ரிப்லாம் எப்படி இருக்கணும், பைக்கை எப்படி ஓட்டணும், எல்லாம் வந்து பைக் ட்ரிப்பு போகிறான்றது அம்மா கிட்ட சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போய் சுற்றி நிறைய விஷயங்கள் நடக்குது. ட்ரிப்பு போனோம்னா ஒரு குரூப்பாக ட்ரிப்பு போனால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்து பைக் ட்ரிப்பு போகும்போது குரூப்பாக பைக் ஓட்டினீங்கன்னா அதில் ஜிக்ஜாக் நிறைய மூவ்ஸ்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க, பைக்கில் எப்படி ஓட்டுறது, சேஃப்டி மூவ்ஸு இதெல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க, அதெல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு பைக் ஓட்டுறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரிப்பெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸ்
ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஒரு ரெண்டு ட்ரிப்பு போனீங்கன்னா. அதுக்கப்புறம் நீங்கள் இண்டிவிஜுவல் ட்ரிப்பு போகிறதுலாம் கற்றுக்கலாம், பட் குரூப்பாக போகாமல் இண்டிவிஜுவல் ட்ரிப்பாக போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃப்டி, அந்த ரோட் சேஃப்டி, உங்களோட சேஃப்டி, இது எல்லாத்தையும் பார்த்து போக வேண்டியது இருக்கும். அதை மட்டும் பார்த்து போங்கன்ற மாதிரி ஒரு ஜென்ரல் கருத்தையும் சொல்லிட்டு இந்த மார்னிங் டாஸ்க் முடிஞ்சது. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ்.